சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கட்சிக்காரர். இது ஒரு அசாதாரண கட்சிக்காரரின் கதை. 1998 ஆண்டிலே ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் ஓய்வு பெற திட்டமிட்டார். தன் வழக்குகளையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்தார். அதை நான் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நானும் ஒப்புக்கொண்டேன். அதிலே ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு கட்சிக்காரரை என்னிடம் அனுப்புகிறேன் என்று சொன்னார். நானும் சரி, அவரை நான் பார்க்கின்றேன் என்று ஒத்துக்கொண்டேன். ஒரு வயதான சீன கட்சிக்காரர் வந்திருந்தார். அவருடன் இன்னொரு வயதானவர் வந்திருந்தார். நான் அவரின் மொழி பெயர்ப்பாளர் என்று பெயர் தன்னை சுட்டிக்காண்டு நான் தான், இவர்தான் மிஸ்டர் லீ என்று சொன்னார். மிஸ்டர் லீ என்பவர் பெரும் பணக்காரர். பங்சாரிலே ஒரு வணிக கட்டிடத்துக்கு சொந்தக்காரர். அவர் அதை 15 லட்சம் வெள்ளிக்கு, அதாவது 1.5 மில்லியன் என்ற விலைக்கு விற்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார். சொத்தை வாங்குபவர் 15 லட்சம் முன்பணத்தை செலுத்திவிட்டார், டெபாசிட். மீதமுள்ள மிச்ச பணத்தை, அதாவது கொள்முதல் விலையை 90 நாட்களுக்குள் கட்ட வேண்டும். அதை செய்ய தவறினால் திரு லீ ஒப்பந்தத்தை நிறுத்தி 1.5 லட்சத்தை பறிமுதல் செய்து வேறொரு விற்பனையாளருக்கு தனது சொத்தை விற்று விடலாம். இதுதான் ஒப்பந்தத்தின் கட்டாயம். வாங்குபவர் ஒரு பெரிய தவறை இழைத்து விட்டார். அதாவது 90 நாட்களில் கட்டாமல் 92வது நாளில் தான் பணத்தை செலுத்தியிருக்கின்றார். திரு லீயின் பழைய வழக்கறிஞர் திரு லீயுடன் கலந்து ஆலோசிக்காமல் ஒப்பந்தத்தை நிறுத்தி முன்பணத்தை பறிமுதல் செய்து விட்டார். இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருந்திருக்கின்றது, அது எனக்கு தெரியாது. வாங்குபவர் என்ன செய்தார் என்றால் ரிலியை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்து விட்டார். சொத்து தனக்கே உரியது என்று வழக்காடினார். வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த தருணம் சொத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 300% அதிகரித்திருந்தது. சொல்லவா வேண்டும், இரு கட்சிக்காரர்களும் எள்ளும் எண்ணெயுமாக நின்று கொண்டிருந்தார்கள். திரு லீ பக்கத்திலே நான் என்ன நிரூபிக்க வேண்டும் என்றால், வாங்குபவர் 90 நாட்களிலே கட்டவில்லை, தாமதமாகிவிட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். திரு லீ அவர்களுக்கு ஆதரவாக ஏராளமான சான்றுகள் இருந்தன. வாங்குபவரின் வழக்கறிஞரிடமிருந்து கூட 2 கடிதங்கள் வந்திருந்தன. அவர் வாங்குபவரின் தாமதத்தை ஒப்புக்கொண்டார். திரு லீ அவர்களின் வழக்கறிஞர்களுடன் பேசி உதவி செய்யுங்களேன் என்று கெஞ்சினார். இதுதான் வழக்கின் முக்கிய உட்கருத்து. எளிதாக வெற்றி கொண்டு விடலாம் என்பது எனக்கு புலப்பட்டு விட்டது, அது என் அனுபவம் சொன்னது. இப்படியானால் எதற்காக திரு லீ அவர்கள் என்ன பார்க்க வந்திருந்தார்? இவன் சரியான ஒரு வழக்கறிஞனா, அவனுக்கு சட்டத்திட்டங்கள் தெரியுமா என்றெல்லாம் சோதிப்பதற்காக என்னை பார்க்க வந்திருந்தார். கட்டணத்தை கேட்டேன், பெரிய தொகைதான். 3 மணி நேரத்திற்குள்ளே வந்து விட்டது. வாதியின் வழக்கு ஆடி போயிருந்தது. அவர்கள் பக்கத்திலே சாட்சிகள் சரியாக இல்லை. வாதியின் நட்சத்திர சாட்சியை நான் குறுக்கு விசாரணை செய்து தாமதத்தை ஒப்புக்கொள்ள விட்டேன். அவர் சொன்னார், மிஸ்டர் லீ அவர்கள் தான் தாமதமாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள், அதற்காகத்தான் நாங்கள் தாமதமாக கட்டினோம் என்று வேற சொல்லிவிட்டார். திரு லீ வெகுண்டு எழுந்து பொய்யனே என்று கத்தினார். ஐ எம் எ ஜென்டில்மேன், நான் சத்தியவாதி, இந்த மாதிரி தவறெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்று மிஸ்டர் லீ திரும்ப திரும்ப சொல்லி முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். பிறகு அந்த வழக்கு நீடிக்கும் பொழுது நீதிபதி சொல்லுகிறார், திரு ஜி கே அவர்களே, நோ கேஸ் டு ஆன்சர், அதாவது பதில் அளிக்க வழக்கு இல்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே, நீங்கள் எதுக்கு நேரத்தை வீணாக்குகிறீர்கள், உங்கள் சாட்சிகளெல்லாம் நான் பார்க்க தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னார். மதிய உணவின் போது ஒரு கருத்தை இன்னொரு வழக்கறிஞர் நண்பர் ஜூனியர் ஒருவர் சொல்லுகிறார், நாம் பல வழக்குகளை விரைவாக செய்ய வேண்டும், பப்ளிக் ஹாலிடே என்றக்கூடிய விடுமுறைகள் வந்துவிட்டன என்று சொல்லும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வருகிறது. என்னடா இது, இந்த ஒப்பந்தத்திலே விடுமுறைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது? நாட்களை கணக்கெடுக்கும் பொழுது விடுமுறைகளை வந்து தவிர்த்துத்தான் அதை கணக்கிட வேண்டும் என்று சொல்லியிருந்தது. நாங்கள் நாட்களை கணக்கிடுகிறோம், நேரத்தோடு தான் எதிர்வாதி பணத்தை கட்டியிருக்கின்றார் என்பதை உணர்ந்தேன். அதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. எதிர்தரப்பு வழக்கறிஞரும் அதை பார்க்கக்கூடிய நுணுக்கம் இல்லை. நானும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்காது. அந்த சொத்து 3 மடங்காக விலை மதிப்பு ஏறிவிட்டதல்லவா, 35 லட்சம் கிடைத்திருக்கும். அந்த சொத்தை 35 லட்சத்திற்கு பலர் வாங்க முன் வந்திருந்தனர். பழைய
விலை என்னவென்றால் 15 லட்சம் தானே. என்ன செய்ய வேண்டும் என்று கட்சிக்காரரை கூப்பிட்டு நான் சொன்னேன், டோன்ட் வரி, ஐ எம் எ ஜென்டில்மேன், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நிற்பவன், நான் சொன்ன வார்த்தையை தவறமாட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நீதிபதியிடம் சொல்லுங்கள், அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் உள்ளதை உள்ளபடியே நீதிபதியிடம் சொன்னேன். நீதிமன்றத்தின் வளாகத்திலிருந்து எழுந்து திரு லீ நீதிபதியை நோக்கி சொல்கிறார், ஐ எம் எ ஜென்டில்மேன், நான் ஒரு ஜென்டில்மேன், சொன்ன சொல்லுக்கு மீறாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், சொத்து உரியவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ஆணையிடுங்கள் என்று சொல்லி அதே போல் நீதிபதியும் ஆணையிடுகின்றார். வழக்கு முடிந்தபின் நீதிபதி புறப்பட எழுந்தவுடன் என் திசையை நோக்கி தலையை அசைத்து திரும்பி திரு லீ அவர்களை பார்த்து நன்றி சொன்னார். திரு லீ அவர்கள் பணிவாக தலை குனிந்தார். அதற்கு பிறகு வாங்குபவரின் வழக்கறிஞர்கள் மீதமுள்ள விலையை, அதாவது 13.5 லட்சத்தை என்னிடம் செலுத்தினார்கள். நான் திரு டான் அவர்களை அழைத்து, நீங்கள் தானே காரியதரிசி, திரு லீ அவர்களை வந்து பணத்தை எடுத்து போக சொல்லுங்கள் என்று சொன்னேன். சரி என்று சொன்ன அவர் ஒரு 10 நிமிடம் சென்று என்னை தொலைபேசி வழியாக அழைத்து, திரு லீ அவர்கள் ஹிருதய அறுவை சிகிச்சையின் காரணமாக சிங்கப்பூர் சென்று இருக்கின்றார், அது முடிந்தவுடன் பிறகு வருவார் என்று சொல்லிவிட்டார். நானும் காத்திருந்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. என் பேர் பீட்டர், நான் திரு லீ அவர்களின் மருமகனை நலம் விசாரித்தேன், அவர் நன்றாகத்தான் இருக்கின்றார் என்று சொன்னார். திடீரென்று என்னை கூப்பிட்டு, எவ்வளவு பணம் உங்களது வங்கியில் இருக்கின்றது, அது எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் என்னை கேட்டார். உங்களிடம் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, திரு லீ அவர்களை பேச சொல்லுங்கள், நீங்கள் என்னிடம் கட்சிக்காரர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசரமும் இல்லை என்று நான் சொல்லி எனது ஃபோனை வைத்து விட்டேன். திடீரென்று ஒரு பயம் எனக்கு, திரு லீ மருமகனை நான் இப்படி சொன்னது அவர் கோபம் வந்திருக்குமோ என்று பயந்தேன். ஓர் வாரம் சென்று லீ வந்திருந்தார், ஒரு குழுவோடு வந்திருந்தார், மிகவும் தடிமனான ஒரு பலகை எடுத்து வந்திருந்தார்கள். என்னை அழைத்து கொண்டு போய் எனது அறையிலே லீ சொல்லுகின்றார், சத்தியம் என்பது உயிரை போன்றது, சத்தியத்தை மீறி நான் நடக்க மாட்டேன், நீங்கள் எனது சத்தியத்தை காப்பாற்றி இருக்கின்றீர்கள், அதை நான் மிகவும் மதிக்கின்றேன், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சத்தியத்தை பற்றி பேசி முடிந்து திரு லீ அவர்கள் எனக்கு இரட்டை கட்டணத்தை செலுத்தி விடுகிறார். பல மாதங்கள் கழித்து எனக்கு அழைப்பு வருகிறது, திரு லீ அவர்கள் காலமாகிவிட்டார் என்று திரு டான் சொல்லுகிறார். அவரது பலகை சீனத்திலே வரையப்பட்டு எனது வரவேற்பறையிலே இன்றும் இருக்கின்றது. இதுதான் அது. திரு லீ அவர்களை நான் 20 வருடங்கள் ஆகியும் ஒருபோதும் மறக்கவில்லை. ஒரு கருத்தை சொல்லி அதை வியாக்கியானம் செய்து அதை அப்படியே பாடிக்காட்டும் நண்பர்கள் எனக்கு இருவர் இருக்கின்றார்கள். ஒருவரின் பெயர் குமரன் செல்லமுத்து, மாபெரும் சத்தியவான், சொன்னதையே செய்வார், பொய்யே பேச மாட்டார், வணிகராக இருந்தாலும் சத்தியத்தையே கடைபிடிப்பார். இன்னொருவர் தமிழை உயிராக கொண்டிருக்கின்ற நண்பர் மணியம் அவர்கள், ஒரு தமிழ் பள்ளியிலே தலைமை ஆசிரியர், பெரும் அறிவாளி, நல்ல பாடகர். அவர்கள் இருவரையும் நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், இருவருமே என்னிடம் ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது திரு லீ அவர்களின் ஞாபகம் என் மனதிலே வந்தது. கண்ணதாசனின் எழுதுகோள் வழியாக இழைத்த அந்த பாடல்கள் இதோ, அந்த பாடல்களின் வரிகளை நீங்கள் பாருங்கள், திரு லீ அவர்களின் ஞாபகம் வருகிறதா? இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வியில்லை, வாழ்க்கையில் தோல்வியில்லை, தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை என்பதுதான் அந்த பாட்டு. மனதை நெகிழ வைத்து ஒரு வயோதிக சீனர் சத்தியத்தை ஞாபகப்படுத்தும் இந்த அழகான பாட்டை நான் இக்கணம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை, தாய் மேலானை, தமிழ் மேலானை, தாய் மேலானை, தமிழ் மேலானை, குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும்
தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நண்பர்களே, நீங்கள் இதுவரை என்னிடம் இருந்ததற்காக, இந்த கதையை கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.